இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பியூட்டி ப்ராடக்ட் கேட்ஜெட்ஸ்ல இருக்கக்கூடிய ஹிப்ஹாப் நோஸ் ஸ்ட்ரிப் இருக்கு இல்லைங்களா, அந்த நோஸ் ஸ்ட்ரிப்போட டெஸ்டிங் ரிவ்யூ பிளஸ் ப்ராடக்டோட டெமோ தான் வந்து நான் எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நோஸ் மேல வரக்கூடிய ஒயிட் கட்ஸ் பிளாக் கட்ஸ் வந்து ரிமூவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே. தென் டீனேஜர்ஸ்க்கு ரொம்ப வந்து நோஸ் மேல அந்த ஒயிட் கட்ஸ் தூக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப பேர் ஒரி பண்ணி போடலைங்களா, சோ இப்படா இதை ரிமூவ் பண்றது அப்படின்னு நினைப்போம். ஸோ சில ஹோம் ரெமடிஸஸ் மூலியமாவும் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம், பர்மனண்டாவும் ரிமூவ் பண்ணலாம், தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெம்பரவரியாகவும் ரிமூவ் பண்ணிக்கலாம் சில ஹோம் ரெமடிஸஸ் மூலம். ஸோ இது வந்து டக்குன்னு ஒரு ரிசல்ட் கொடுக்கும், எடுத்தமா ஒட்டமா ஸ்ட்ரப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரிமூவ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நிஜமாலுமே வந்து இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி வந்து காட்டுறேன். தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த சைட் எஃபெக்ட்டும் வராதா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக எந்த சைட் எஃபெக்ட்டும் வந்து வரல. ஸோ ஏன்னா வந்துட்டு இது வந்து டெர்மட்டாலஜிக்கல் அது வந்து கிளினிக்கல் டெஸ்ட்டுன்னு இதோட பேக்கேஜிங்லேயே கொடுத்துருக்காங்க. 210 ருபீஸ்க்கு வந்து 6 பேக்கேஜிங் வந்து வருது நமக்கு. ஸோ அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான், அமேசான்லேருந்து பிக் பண்ணியிருந்தேன். இது எல்லா வெப்சைட்லேயும் மீசோவில் கூட அவைலபிளில் இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். நான் வாங்கின ப்ராண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிப்ஹாப் ஸ்கின் கேர், இது கிளென்சிங் சார்கோல் நோஸ் ஸ்ட்ரிப், தென் வந்து டெர்மட்டாலஜிக்கல் கிளினிக்கல் டெஸ்ட்னு இந்த ஃப்ரண்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. தென் வந்து பெயின்லெஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் ரிமூவல் பிளாக் கட்ஸ் ஒயிட் கட்ஸ் ஆயில் அண்ட் டர்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நோஸ் மேலே வரக்கூடிய பிளாக் கட்ஸ் ஒயிட் கட்ஸ் ஆயிலோட அந்த டர்ட் எல்லாம் வந்து இருக்கும் இல்லைங்களா, டெக்ஸின்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம், வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல். இது நிஜமாலுமே நோஸ் மேலே இருக்க ஒயிட் கட்ஸ் பிளாக் கட்ஸ் போக்குதா அப்படின்னு. இதோட பேக்கேஜிங்லேயே வந்து இது நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்ட்டு நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டே வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷேர் சேட்டில் என்னை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேம் சேனல் ஐடி தான், மறந்துடாதீங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து நோஸ் மேலே வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேக்கேஜிங்லேயும் வந்து அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கிளென்சிங் பண்ணுறதுக்கு வந்து நான் ஹாட் வாட்டர் ஒரு மிதமான சூட்டில் கை வச்சா பொறுக்கிற மாதிரி இருக்க மாதிரி ஹீட்டில் இருக்க ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறேன். அதை வந்து ஒரு சின்ன டவலில் டிப் பண்ணி நோஸ் மேலெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். நீங்கள் சோப் போட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹாட் வாட்டரை வச்சு டிப் பண்ணி மூக்கு சுற்றியும் வந்து கிளென்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஒரு வார்ம் சென்சேஷன் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ நம்ம இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ஒட்டும் போது ஸ்கின் வந்து நல்ல ஒரு வார்ம் சென்சேஷனில் இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த மாஸ்க் நல்லா வந்து ஒட்டும், அது ஒரு மெயின் ஸ்டெப்பு. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னாவே கவர் வந்து பிஞ்சு வந்துடும், சிசரெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. அதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் இந்த ஸ்ட்ரிப் வந்து ஒட்டியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு பீல் பண்ணோம் அப்படின்னாவே அந்த ஸ்ட்ரிப் தனியாக வந்து நம்மளுக்கு கலண்டு வந்துடும், அதை வந்து நோஸ் மேலே ஒட்டிக்கலாம். பட் மறக்காம வந்து நீங்க வார்ம் பண்ணற வச்சு நோஸ் மேல வந்து ஒத்திட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வச்சு வந்து ஸ்டிக் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ உங்க நோஸ் மேல அந்த தண்ணி சென்சேஷன் வந்து இருக்கணும், அப்பதான் நல்லா வந்து ஸ்டிக் ஆகும். தென் வந்து நம்ம நோஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வரும். அந்த ஈரப்பதம் தான் வந்து அந்த சார்கோல் மாஸ்கோட போயிட்டு நம்மளுக்கு செட்டில் ஆகிட்டு அந்த நோஸ்க்குள்ளே இருக்க அந்த ஒயிட் கட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். ஸோ பேக் ஆஃப் 6 வந்து வருது ஒரு பேக்கில். ஸோ அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு ஸ்ட்ரிப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ரிமூவ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ 10 நிமிஷம் தாராளமாக வந்து வச்சுருக்கலாம், இல்லை 15 நிமிஷம் வரைக்கும் கூட வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி லைட்டாக நம்மளுக்கு இழுக்கிற மாதிரி இருக்கும், அந்த ஸ்டேஜில் 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி வந்து பீல் பண்ணி எடுங்க. எனக்கு லைட்டாக வந்து ஒரு மாதிரி இழுக்கும்போது வலிச்சுது, சுறுசுறுன்னு வந்து பிடிச்சிது. அந்த தண்ணி எந்தெந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துலலாம் வந்து நல்லா ஸ்டிக் ஆகிருக்கு. நான் ஃபேன் கடையில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு ஸ்டிக் பண்ணனால ஜஸ்ட்டு வச்சதுமே தண்ணி காஞ்சிருச்சு இந்த மேல் இடத்துலலாம். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா ஸ்டிப் ஆகலை. தண்ணி இருந்த இடத்துல வந்து நல்லா ஸ்டிக்காக இருந்த இடத்துல இழுக்கும் போது தான் கொஞ்சம் லைட்டாக வலிச்சுது. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு மூக்கு மேலே ஏதோ பிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிட்டு இருந்தது. பட் இதோட ரிசல்ட் வந்து பாருங்கள், ரியலி ரியலி சூப்பர்னே வந்து சொல்லுவேன், என்னால் நம்பவே முடியல. ஸோ நல்லா சொத சொதன் மூக்கு மேலே தண்ணி நீங்கள் நினச்சிட்டு அதுக்கப்புறம் இதை ஒட்டினீங்க அப்படின்னா நோஸ் ஃபுல்லாக இருக்க எல்லா ஒயிட் கட்ஸும் வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். சைடில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எவ்வளோ ஒயிட் கட்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு, நான் உங்களுக்கு ஜூமில் காமிச்சா கூட தெரில. நோஸில் பாருங்கள் எதுவுமே இல்லை. இப்போ நான் ஃபைனலாக வந்து இந்த பீல் பண்ணி எடுத்த மாஸ்க் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த உள்ளேருந்து
அந்த ஒயிட் ஹெட்ஸோட ரூட்ஸ்குள்ளேருந்தே வந்து நம்மளுக்கு க்ளீனப் ஆகி உள்ளேருந்து எட்ஜஸ் வரைக்கும் வந்து நம்மளுக்கு பீல் பண்ணி எடுத்திருக்கு. ஸோ செம்ம சூப்பர் வேல்யூபிளான பைனே வந்து சொல்லுவேன். நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த ஒயிட் ஹெட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டிசப்பாயின்மெண்ட் ஆகவே மாட்டோம். ஸோ மந்த்லி ஒரு 2 times கூட நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம் நோஸ் மேலே இருக்கிறத. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த பிக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் ஆச்சு, அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. அது ஒரு 1 hour வரைக்கும் தான். ஜஸ்ட்டு நோஸ் மேலே ஒரு மாய்ஸ்சரைசேஷன் க்ரீமோ இல்லை ஆயிலோ வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு போயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஜூமில் காமிச்சிருக்கேன் எவ்வளோ ஒயிட் ஹெட்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் நல்லா சொத சொதன் மூக்கு மேலே தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டிப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஒயிட் ஹெட்ஸுமே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ ஒன்று மேக் பண்ணுறேன். பாய்.